ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிளஸ் டூ சிலபஸ்ல என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் சாலிட் ஸ்டேட் சாப்டர்ல பேஜ் நம்பர் 20 அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், an element has a body centered cubic structure with a sledge of 288 picometer. The density of the element is 7.2 gram per centimeter cube. How many atoms are present in 208 gram of the element? Question என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு element அதோட structure வந்து BCC, body centered cubic unit cell. அதோட cell edge-ல இருந்து வரும்போது என்னதுன்னா A வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 288 பிக்கோமீட்டர். இப்போ இந்த பிக்கோமீட்டர் நாம வந்து சென்டிமீட்டர்ல கொடுக்கணும், ஏன்னா நமக்கு வந்து டென்சிட்டி வந்து சென்டிமீட்டர் கியூப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பிக்கோமீட்டரை நாம வந்து சென்டிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், that is equal to 288 into 10 power minus 12 meter. That is 288 into 10 power minus 10 centimeter. இப்போ சென்டிமீட்டருக்கு நாம பிக்கோமீட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்க எட்ஜ்ல இருந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு வால்யூம் ஆஃப் ஒன் யூனிட் செல் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, how many atoms are present in 208 gram of the element? ஒரு 208 gram of the ஒரு element உள்ள எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு முதல்ல வந்து ஒரு யூனிட் செல்லோட இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு இந்த 208 கிராம்ல எவ்வளோ எலமெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதனால வால்யூம் ஆஃப் ஒன் யூனிட் செல் வந்து கால்குலேட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் ஒன் யூனிட் செல்னா என்ன, ஏ கியூப் வந்து கால்குலேட் பண்ணணும். ஏ கியூப் ஈக்குவல் டு என்னது, ஏ கியூப் ஈக்குவல் டு இந்த 288 இன்டூ 10⁻¹⁰ சென்டிமீட்டர் த ஹோல் கியூப். இது இவ்வளோத்தையும் நம்ம அப்படியே கியூபாக மாற்றணும். கியூபா மாற்றுறதுக்கு 288 இன்டூ 10⁻³⁰, திஸ் ஒன் இஸ் கியூப் சென்டிமீட்டர் கியூப். நீ இது வந்து 288 கியூப் நம்ம கண்டுபிடிக்கணும். 288 த ஹோல் கியூப், அதோட கியூப் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 2388 7872 இன்டூ 10⁻³⁰ சென்டிமீட்டர் கியூப். இதை நாம் வந்து நமக்கு அட்டாமிக் ஒரு ஆட்டம் அப்படின்னா அவக்கெட்டுற நம்பர் பார்த்தோம்னா 6.023 இன்டூ 10⁻³. அதனால இதை வந்து நம்ம 23க்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ 30 இருக்குது, 23 ஆகணும்னா என்ன பண்ணணும், 1 2 3 4 5 6 7 2.38 இன்டூ 10⁻²³ சென்டிமீட்டர் கியூ. இதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் ஒன் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் ஒன் யூனிட் செல் வேல்யூ வந்து 2.38 இன்டூ 10⁻²³ சென்டிமீட்டர். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா 2.39 இன்டூ 10⁻²³ சென்டிமீட்டர் க்யூப். ஆஃப் ஒன் யூனிட் செல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஏ க்யூப் ஈக்குவல் டு 2.39 இன்டூ 10⁻²³ சென்டிமீட்டர் க்யூப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, வால்யூம் ஆஃப் 208 gram of an element. The 208 gram
இருக்கக்கூடிய அந்த எலமெண்டோட வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வால்யூம்னா என்னது? மாஸ் பை டென்சிட்டி. திஸ் வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் என்னது? 208 கிராம். இட் இஸ் 208 கிராம். டென்சிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7.2 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். இப்போ இந்த கிராமும் கேன்சல் ஆகும். அப்புறம் நாம் இந்த 208 7.2 கொண்டு டிவைட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்னா 28.88 சென்டிமீட்டர் க்யூப். ஏன்னா இந்த சென்டிமீட்டர் வந்து நம்ம மேலே எடுக்கும்போது சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் வந்து என்னன்னா வால்யூம் ஆஃப் 208 கிராம் ஆஃப் த எலமெண்ட். ஒரு யூனிட் செல்லோட வால்யூம் நமக்கு 2.39 × 10⁻²³ சென்டிமீட்டர் க்யூப். 208 கிராம் ஆஃப் த எலமெண்டோட வால்யூம் வந்து 28.88 சென்டிமீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டுறாங்க? ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்டிங் 208 கிராம் ஆஃப் த எலமெண்ட். 208 கிராம் ஆஃப் த எலமெண்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்டிங் 1 யூனிட் செல், ஒரு யூனிட் செல்லு எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் 208 கிராம் ஆஃப் த எலமெண்டோட வால்யூமும் நாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 யூனிட் செல், ஒரு யூனிட் செல்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும். அப்போ தான் நமக்கு 208 கிராம் எலமெண்ட்டில் வந்து எவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 யூனிட் செல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 208 கிராம் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைடிங் பை வால்யூம் ஆஃப் 1 யூனிட் செல். So volume of 208 gram of element dividing by volume of 1 unit cell. So number of atoms present in 1 unit cell equal to volume of 208 gram of element dividing by volume of 1 unit cell. So volume of 208 gram of element oda value enadhu? 28.88 cm³ dividing by volume of 1 unit cell oda value 2.39 × 10⁻²³ cm³. So the centimeter cube cancel out. 8.88 dividing by 2.39 வந்து நாம division பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 12.083 × 10⁻²³ unit cells. அந்த ஒரு யூனிட் செல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒரு யூனிட் செல்ல இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஸோ 12.083 × 10⁻²³ ஆட்டம்ஸ். Atoms present in 1 unit cell. ஒரு யூனிட் செல்ல இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு மெனி ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 208 கிராம் ஆஃப் த எலமெண்ட். 208 கிராம் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 208 கிராம் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவல் டு இசட் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 யூனிட் செல். இசட்ங்கிறது என்னன்னா இது எந்த ஸ்ட்ரக்சர், கியூபிக் FCCயா BCCயா SCCயா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எழுதலாம். அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளோட எலமெண்ட் வந்து BCC ஸ்ட்ரக்சர். ஸோ BCCக்கு இசட் வந்து என்னது? BCC தட் இஸ் இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் BCC இஸ் 2. இப்போ இந்த இசட்ங்கிறதுல நம்ம 2 போடணும். தட் இஸ் 2 × நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 யூனிட் செல் என்னது? 12.083 × 10⁻²³ ஆட்டம்ஸ். ஸோ 12.083 × 10⁻²³ ஆட்டம்ஸ். இதை நாம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 24.4
166 into 10 power 23 atoms. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு 24.166 into 10 power 23 atoms present in this 208 gram of the element. The 208 gram of the element ல வந்து 24.166 into 10 power 23 atoms வந்து present ஆயிருக்கு. இதுதான் வந்து இந்த question ஓட answer. Next question. X-ray diffraction studies shows that copper crystallizes in an FCC unit cell with edge of 3.608 into 10 power minus 8 centimeter. Separate experiment, copper is determined to have a density of 8.92 gram per centimeter cube. Calculate the atomic mass of copper. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடிஸ் நம்ம பிராக்ஸ் இக்குவேஷன் பார்த்தோம் அதில் வந்து அவர் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடிஸ் யூஸ் பண்ணி தான் லாம்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணார். இப்போ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடிஸில் வந்து காப்பர் வந்து ஒரு எஃப்சிசி யூனிட் செல் அதோட எட்ஜில் வந்து பார்த்தோம்னா 3.608 இன்டூ 10⁻⁸ சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க கால்குலேட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர். காப்பரோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டென்சிட்டி ஈக்குவல் டு இசட் எம் டிவைடிங் பை என்ஏ இன்டு ஏ கியூ தான் வந்து டென்சிட்டியோட ஃபார்முலா. நம்ம டென்சிட்டி கால்குலேட் ஆல்ரெடி உள்ள வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன் எப்படி நாம டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும்னா. இப்போ டி ஈக்குவல் டு இசட் எம் பை என்ஏ ஏ கியூப். இதில் இசட்டுங்கிறது என்னது, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காப்பர் வந்து என்ஏ யூனிட் செல்ல இருக்கு, எஃப்சிசி யூனிட் செல். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் எஃப்சிசி, எஃப்சிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு, ஃபோர் இருக்கும். இப்போ எட்ஜிலேருந்து வந்து பார்த்தோம்னா ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3.608 இன்டு 10⁻⁸ சென்டிமீட்டர். டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, டி ஈக்குவல் டு 8.92 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் அவகேட்ரோ நம்பர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 6.022 இன்டு 10⁻⁷ பர் மோல். நமக்கு வந்து கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர், அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் கேட்டிருக்காங்க. அதனால வந்து என்ன பண்ணணும், எம் ஈக்குவல் டு D into NA into A cube dividing by Z. இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணி நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்து நமக்கு ஏ தான் கொடுத்துருக்காங்க, எட்ஜிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஏ கியூப் ஈக்குவல் டு 3.68 into 10 power minus 8 centimeter the whole cube. போடும்போது 46.96 into 10 power minus 24 centimeter cube. இதுதான் வந்து நமக்கு A cube value. இனிமே வந்து இந்த values எல்லாத்தையும் இந்த equationல நாம substitute பண்ணணும். இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இக்குவேஷனில் நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எம் ஈக்குவல் டு டி, டென்சிட்டியோட வேல்யூ 8.92 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இன்டு நமக்கு அவகேட்ரோ நம்பர் என்ஏ 6.022 இன்டு 10⁻⁷ பர் மோல் இன்டு வால்யூம், வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஏ கியூ வேல்யூ 46.96 இன்டு 10⁻⁴ சென்டிமீட்டர் கியூப் டிவைடிங் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த யூனிட் செல். இங்கே நமக்கு எஃப்சிசி, அதனால நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4. இப்போ இந்த சென்டிமீட்டர் கியூபும் இந்த சென்டிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு வேல்யூ இது இவ்வளோத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 92 இன்டு கிராம் 6.022 இன்டு 10⁻⁷ இன்டு 46.96 இன்டு 10⁻⁴ டிவைடிங் பை 4 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 630.73 இன்டு 10⁻⁹ ஏன்னா
இந்த 23 இங்க minus 24 நம்ம minus பண்ணும்போது இங்க ஒரு minus 1 வந்து answer வரும் that is 10 power minus 1 gram per mole இப்போ இந்த minus 1 நாம ரிமூவ் பண்றதுக்கு என்ன எடுப்போம்னா 63.07 gram per mole இதா வந்து atomic mass of copper so what is the atomic mass of copper 63.07 gram per mole ஷார்ட்டா நாம இப்ப நம்ம ஜெனரலா சயின்டிஃபிக்கா நம்ம என்ன சொல்றோம்னா 63 அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் யூனா யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு முன்னாடி சொல்லிருந்தாங்க இப்போ வந்து யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா சில்வர் ஃபார்ம்ஸ் CCP lattice and X-ray studies of its crystals show that the edge length of its unit cell is 408.6 picometer. Calculate the density of silver. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்திலையும் atomic mass பார்த்தோம் density formula போட்டுச்சு அதுல இருந்து நம்ம atomic mass of copper பார்த்தோம் இந்த ப்ராப்ளத்தில் density of silver கேட்டிருக்காங்க Atomic mass of silver வந்து கொடுத்திருக்காங்க that is 107.9 U U னா unified atomic mass இப்போ நம்ம density ஓட formula அதாவது what is density density D equal to Z into M dividing by NA into A cube இப்போ எட்ஜ் லெந்த் ஏ கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஏ கியூப் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு 408.6 பிக்கோமீட்டர் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் 1 சென்டிமீட்டர்ல மாத்தணும் இல்ல மீட்டர்ல மாத்தணும் இப்போ 408.6 இன்டு 10⁻¹2 மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றணும்னா 408.6 இன்டூ 10⁻¹0 சென்டிமீட்டர் இஸ் ஏ க்யூப் ஏ க்யூப் ஈக்குவல் டு 408.6 இன்டூ 10⁻¹0 சென்டிமீட்டர் த ஹோல் க்யூப் That is equal to A cube equal to 6791732 into 10⁻¹30 centimeter cube. இனி இந்த values வந்து இங்க நாம போட்டு substitute பண்ணலாம். இப்போ Z இங்க வந்து Z னா என்ன FCC cubic CCP lattice கொடுத்திருக்காங்க. CCP க்கு வந்து என்னது cubic close packing க்கு number of atoms present in the unit cell is 4. So density D equal to செட் வந்து 4 இன்டூ அட்டாமிக் மாஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க தட் இஸ் 107.9 டிவைடிங் பை என்ஏ இஸ் 6.022 இன்டூ 10⁻²³ பர் மோல் இன்டூ ஏ க்யூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா 67.91732 இன்டூ 10⁻²⁴ சென்டிமீட்டர் க்யூப் இப்போ அந்த வேல்யூ எங்கே போகிறோம் அதே மாதிரி இங்கே நமக்கு அட்டாமிக் மாஸ் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனால இங்கே வந்து கிராம் பர் மோல் இப்போ இந்த பர் மோல் வந்து கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து 1.05381 இன்டூ 10⁻¹ கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் ஏன்னா இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் 1னு இருக்கும் இது மேலே போகும்போது 10⁻¹ தென் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் திருப்பி நாம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா டென்சிட்டி டி ஈக்குவல் டு 10.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் தான் வந்து இதோட ஆன்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செஷனில் நாம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 20 and 21 ரெண்டு பேஜ்லையும் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்